ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, கீரை சாப்பிடும்போது நம்ம பால் தயிர் சாப்பிட்லாமா, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கீரை சாப்பிடும் போதில் நம்ம அதை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அது என்ன கீரை, இதை ஏன் நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கீரை சாப்பிடும்போது பால் தயிர் வந்து சாப்பிட்லாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பிட்டு அந்த ஒரு கீரை நம்ம சாப்பிட்றப்ப அந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்றதாலும் நன்மையா தீமையா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீரை சாப்பிட்ற மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பால் தயிர் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு என்று சிலர் வந்து கூறுகிறாங்க. அது உண்மையா என்றது நமக்கு வந்து இன்னும் வந்து நமக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. இந்தியர்கள் பலரும் பார்த்திங்கன்னா கீரை வகைகளுடன் பால் அல்லது தயிரை சேர்த்து உட்கொள்வது என்று கூறி, நம்ம வந்து எப்பவுமே சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா பால் தயிர் எந்த வெஞ்சனமாக இருந்தாலும் நம்ம வச்சு சாப்பிடுவோம். கீரையாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றது நமக்கு வழக்கமாக தான் இருந்துட்டு வருது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பசலைக்கீரையை வந்து நம்ம பால் பொருட்களை வந்து கூட சேர்த்து சாப்பிட்லாமா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம முக்கியமான டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பசலைக்கீரை மற்றும் பால் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களில் அடைப்பை உண்டாக்கும் என்று வந்து நமக்கு இப்போ வந்து அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சிட்ருக்கு. அந்த பசலைக்கீரையும் பால் சம்பந்தமான அந்த பொருட்களையும் சேர்த்து சாப்பிடும்போது எப்படி என்றால், பாலில் உள்ள கால்சியம் மற்றும் பசலைக்கீரையில் உள்ள ஆக்சிக் அமிலம் வந்து நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடுகள் கற்களை உருவாக்கி சிறுநீரகங்களில் அடைப்பை வந்து உண்டாக்குறதுக்கு இது வந்து காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை மற்றும் பால் பொருட்களுக்கு மட்டுமில்ல, அனைத்து வகையான பச்சை இலை காய்கறிகள் மற்றும் பால் பொருட்களுக்கும் இது வந்து பொருந்தக்கூடிய ஒன்று தான். பசலைக்கீரையில் உள்ள சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆரோக்கியத்திற்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக வந்து உள்ளது. இந்த பசலைக்கீரையோட பிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து எங்கள் தோட்டத்தில் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வரும், வந்ததுக்கப்புறமா நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசலைக்கீரையோட அந்த பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அது எங்கள் தோட்டத்தில் நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு. அதை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்துருந்தோம். அந்த பசலைக்கீரையை பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிரம்பி இருக்கிறது வந்து நமக்கு வந்து பலருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த கீரையில் உள்ள ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா ஆக்சிக் அமிலம் 95% கால்சியம் உடலால் உறிஞ்சப்படுவதை வந்து தடுக்கிறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும். இதனால் கீரையில் உள்ள கால்சியத்தில் வெறும் 5% மட்டுமே உடலால் உறிஞ்சப்படுகிறதுக்கு இது வந்து காரணமாக இருக்கும். ஆக்சிக் அமிலம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நிகழும் ரசாயனமாகும். இது உடலில் அதிக அளவில் சேர்த்து கொள்வதால் நமக்கு வந்து ஆபத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டியதே இல்லை, ஏன்னால் பார்த்திங்கன்னா இவை நம் உணவில் இல்லை. நமக்கு ஆக்சிக் அமிலம் பச்சை இலை காய்கறிகளில் வந்து அதிகமாகவே காணப்படுது. உடலில் செலுத்தும் போது அந்த நம்ம காய்கறிகளை சாப்பிடும்போது இது கால்சியம் போன்ற தாதுக்குடன் இணைந்து கால்சியத்தையும் நமக்கு உடம்பில் தங்குறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த பசலைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறிய நமக்கு அந்த உடம்புல அந்த கற்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் பித்தப்பைகள் ஏற்படக்கூடிய கற்களுக்கு வந்து அது வழிவகுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். பசலைக்கீரையுடன் நம்ம வந்து பால் வந்து சேர்த்து சாப்பிட்லாமா அப்படின்னா, பால் சம்மந்தமான பொருட்கள் பால் தயிர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால்சியம் நமது எலும்புகள் தசை சுருக்கம் ஹார்மோன் சுரப்பு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது. பாலில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு லிட்டர் பாலில் சுமார்
1100 மில்லிகிராம் வந்து முதல் 1300 மில்லிகிராம் வரை வந்து காணப்படுகிறது. அதிக அளவிலான கால்சியம் உள்ள இந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிக் அமிலம் நிறைந்துள்ள உணவை உட்கொள்றதுனால நமக்கு சிறுநீரக கல்குகள் உருவாக்கத்தின் அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். ஏனெனில் குடலில் கால்சியம் ஆக்சிக் அமிலத்துடன் இணைந்து அதை உறிஞ்சப்பட்டுவதை தடுத்து நமக்கு சிறுநீரக பாதிப்புல இருந்து தடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே காரணமாக இருக்கும். குடலில் உருவாக்கும் ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே நீக்கி புற்றுநோய் வரவும் தடுக்கிறதும், அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கும் அது வந்து காரணமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக நம்ம அந்த பசலைக்கீரையாக இருக்கட்டும், கீரைகளோட அந்த பால் வந்து பால் சம்பந்தமான பொருட்களை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கீரை சாப்பிட மட்டும் அந்த பால் வந்து சாப்பிட்லாமா, அது ஏன் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது, அடுத்து பசலைக்கீரை கூட ஏன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.